இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இப்போ எனக்கு மகத்தான ஆதரவு கொடுத்துட்டு வர்ற அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் நம்ம ஆன்மீக சிந்தனை நல்லா இருக்குது அதே போல் அதனால் நீங்கள் வெற்றி பெறீங்கன்னு கூப்பிட்டு சொல்லும்பொழுது உங்களை இன்னும் மகிழ்விச்சு மகிழணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன் அந்த வகையில் ஒரு நாலு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இப்போதைக்கு பிளான் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து திருச்சியில் வந்து நம்ம பிளான் பண்ணுறோம் இது ஒன் டே ஷாப் மாதிரி பண்ணுறோம் நம்ம இவ்வளோ நாள் ஒன் டு ஒன் கிளாஸஸ் தான் நம்ம இருந்தோம் பட் இந்த இந்த ஒன் டே ஷாப் எதுக்காக நம்ம பண்ணுறோன்னா ஒரு அவேர்னஸும் வரணும் அதே மாதிரி எங்கிட்ட வந்து நிறைய ஜாதகம் பார்த்த அன்பர்களுக்கும் அதே போல் ஜோதிடம் பார்த்தவங்க ஏன்னா இன்னமும் நான் அவங்கள்ட்டலாம் தொடர்பில் தான் இருக்கேங்கிறது உங்களுக்கே தெரியும் சரிங்களா அது யார்கிட்டலாம் நீங்கள் என்கிட்ட ஜோதிடம் பார்த்தீங்கன்னா பேர் வரைக்கும் எனக்கு தெரியுங்கிறது உங்களுக்கே தெரியும் ஸோ அந்த மாதிரி எங்கிட்ட பார்த்து பயனடைஞ்சவங்க அதே மாதிரி எங்கிட்ட படித்து என்ற நிறைய வகுப்புகள் படிச்சுட்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் அதே போல் என்னுடைய யூடியூப் சேனலுக்கு வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைபராக இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து புது யுகம் சேனலை பார்த்துட்டுருக்கிற அத்தனை அன்பர்களுக்கு தான் நம்ம இதை இதாக கொடுக்குறோம் முன்னுரிமை தரோம் வேறு யாரையும் நான் கூப்பிடலைங்க வெளியெல்லாம் யாரையும் நான் கூப்பிடலை அதனால் என்னை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சவங்களை மட்டும் தான் நம்ம கூப்பிடுறோம் இது அஞ்சு பேர் வந்தாலும் இந்த கிளாஸ் நடத்துவோம் ஐநூறு பேர் வந்தாலும் நடத்துவோம் ஐயாயிரம் பேர் வந்தாலும் இந்த வகுப்பை நடத்துவோம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் முதல்ல வந்து நம்ம திருச்சியில் பண்ண போகிறோம் இது எப்படி பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா யாரெல்லாம் வந்து என்ரோல் பண்ணுறீங்களோ அவங்களுடைய சுய ஜாதகத்தை வந்து ஃபுல் டீட்டெயிலாக எடுத்துருவோம் அதுக்குள்ள வழிபாடுகளை அவங்க அவங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம எல்லாமே ப்ரிண்ட் பண்ணி வச்சுருவோம் நீங்கள் அன்னைக்கு வந்து அதை நீங்கள் வாங்கிக்கலாம் அதே போல் நம்ம எங்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்க வந்தவங்க வகுப்பு கற்றுக்கிட்டவங்களுக்கும் ஒரு சில கௌரவப்படுத்தணும்னு நம்ம நினச்சிருக்கோம் ஸோ அவசியமாக எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தவங்களும் சரி எங்கிட்ட படித்தவங்களும் சரி இதில் நீங்கள் கலந்துக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமும் பெருமையை தேடித்தரும் நண்பர்களே ஸோ இப்போ நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த தாந்திரிக ரீதியான பிரயோகப்படி இப்போ நம்ம பார்க்கும்போது எப்பயுமே அந்த தீய சக்திகள் தீய எண்ணங்கள் கொண்டவர்கள் இவங்கக்கிட்டேருந்து நம்ம வந்து துஷ்ட சகவாசம் பிராண சங்கடம்னு சொல்லுவாங்க அப்படின்னா இவங்களெல்லாம் விட்டு நம்ம தள்ளி இருக்கிறது தான் நமக்கு நல்லது ஆனால் சில பேர் நம்ம கூட இருக்கிறதே நமக்கு தெரியாமல் நம்ம பழகின்றே இருப்போம் அவங்க நல்லா சிரிப்பாங்க நல்லா பேசுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் நமக்கு எதிரான செயல்பாடுகள் அத்தனையும் சிறப்பாக செஞ்சிட்டே இருப்பாங்க அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ட்ட ஒவ்வொருத்தையும் போய் சண்டை போட்டுகிட்டே இருந்தால் நமக்கு டைமே பத்தாது அதே மாதிரி சில பேர் திருஷ்டி வைக்கிறது இப்போ ஒருத்தர் நீங்கள் போய் கார் வாங்கிட்டீங்கன்னு போய் சொல்லுங்களேன் என்ன கார் வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க ஸோ இதிலேயே கண் வந்துடும் நான் சொன்னது பொறுத்தீங்களா எத்தனை அடி வாங்கினாலும் கல்லடி கல்லடி வாங்கினாலும் வாங்கலாம் கண்ணடி வாங்கக்கூடாது ஸோ அந்த வகையில் இந்த மாதிரி திருஷ்டி தோஷங்கள்னாலேயோ தீய எண்ணங்கள் படைத்தவங்கள்டேந்தும் இந்த மாதிரி விஷயங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு விஷயங்களால நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை வந்து நீங்கள் எங்ககிட்ட பார்க்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெய்டு கன்சல்டேஷன்ஸ் பண்ணுறோம் ஒருவேளை பெய்டு கன்சல்டேஷன் பண்ணும்போதே சில தாந்திரிக ரீதியாக உங்கள் ஜாதகப்படியும் நிறைய கற்று கொடுத்துருவோம் நண்பர்களே அதையும் நீங்கள் பண்ணிவிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களையும் அமாவாசை பௌர்ணமி தேய்பிரை அஷ்டமி அஷ்டமி பஞ்சமி இந்த காலங்களில் தொடங்குங்க இதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ருத்ராட்ச மாலை தேவை இதுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யணும் முதல்ல வந்து உங்கள் குலதெய்வ காசுன்னு தனியாக எடுத்து வச்சுட்டு டெய்லியே குலதெய்வ காசு வைக்கிறத ஒரு பழக்கமாக கொண்டு வந்து வந்துக்கோங்க மொதல் காசு குலதெய்வ காசாக இருக்கணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் வேறு எதாவது செலவே பண்ணணும் ஸோ இந்த குலதெய்வ காசை எடுத்து வச்சுட்டு நீங்கள் அம்மாவாசையில் தொடங்குறீங்க பட்சத்தில் நீங்கள் என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு விநாயகரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய ஜாதகப்படி உள்ள இஷ்ட தேவதாவை வழிபட்டுட்டு உங்கள் குலதெய்வத்தையும் வழிபட்டுட்டு ஓ மகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சரிஹா பராக் ஒருவேளை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்காள பரமேஸ்வரி தான் குலதெய்வமாக இருந்தால் அங்காள பரமேஸ்வரி தேவிகாய சரிஹா பராக் அந்த தெய்வத்தையும் மனசார நினச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மந்திர பிரயோகத்தை பண்ணணும் இந்த மந்திர பிரயோகம் என்ன அப்படின்னா ஓம் கபால கபால ருத்ரி புதல் வா 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 அயனரிய வா நம நமோ இதுதான் அந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் பண்ண பண்ண இதை நூற்றி எட்டு தடவை ஜபம் பண்ணணும் இந்த நூற்றி எட்டு தடவை ஜபம் பண்ணும்பொழுது உங்களுக்கு என்ன மனசுக்குள்ளேயே சொல்லணும் சத்தமாக படிக்கக்கூடாது இந்த மந்திரங்கள்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரங்கள்ங்க இதெல்லாம் யாரும் உபதேசிக்கவே மாட்டாங்க ஸோ அதே மாதிரி இது ஒரு ஒரு இதாக சொல்கிறேன் குரு தொட்டு காட்டாத வித்தா சுட்டு போட்டாலும் வராதுன்னு சொல்கிறது தாந்திரிக சாஸ்திரத்தில் உண்டு அதனால் இந்த மந்திர பிரயோகங்கள்லாம் நீங்கள் பார்க்குற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு குரு காணிக்கன்னு சொல்லிட்டு ஒரு நூறுரூபாயோ ஐம்பது ரூபாயோ இல்லை நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா உங்கள் வசதிக்கு எவ்வளோ முடியுமோ அதை ஒரு சிவாலயத்துக்கோ இல்லைன்னா ஒரு காளி கோயிலுக்கோ இது நீங்கள் தனியாக எடுத்து வச்சிருங்க தனியாக எடுத்து வச்சுட்டு இது எனக்கு கொடுக்கணும்னு நான் சொல்லலை அதை கோயிலில் போட்டிருங்க ஏன்னா நீங்கள் ஏதோ ஒரு ரூபத்தில் இதை வந்து நம்ம உபதேசமாக நீங்கள் எடுத்துருக்கீங்க அப்போ நீங்கள் அதை பண்ணும்பொழுது தான் இந்த மந்திர சித்திகளும் நிறைய ஆகுங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது அன்பர்களே இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி வழிபாடுகள் நம்ம செஞ்சுகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னா ஒரு அமானுஷ்யமான சக்திகளும் உங்களுக்கு தெரியும் அதே போல உங்களுக்கு உடம்பு ரொம்ப கொதிக்கும் உடம்பு கொதிக்குனா காரணம் என்னென்னா இந்த மந்திர பிரயோகங்கள்லாம் பண்ணும்பொழுது இது உயர்வான மந்திர பிரயோகங்கள் பண்ண பண்ண உடம்பு சூடாகும் இந்த சூடாகும் பொழுது இதை நீங்கள் தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வெறும் தரையில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மந்திர பிரயோகம் பண்ணும்போது உட்காரக்கூடாது ரெண்டாவது விஷயம் கீழே இன்னும் உங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் ஏற்படணும் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து ஒரு தர்பப்பாய் வாங்கிக்கோங்க அந்த தர்பப்பாய் டேரெக்டாக உட்காந்துடக்கூடாது அதுக்கு மேலே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு பட்டு துணி போட்டு அது மேலே உட்காந்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஜபங்கள் பண்ணுங்கள் ரெண்டாவது விஷயம் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை வந்து இது எடுத்துக்கணும் என்னென்னா விளக்கெண்ணெய் எடுத்துக்கணும் அந்த விளக்கெண்ணெயை எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு எடுத்து தொப்புலில் வச்சுக்கிறதும் அதாவது கால் கட்டப்பரில் வச்சுக்கிட்டே வரும்போது இந்த சூடு த குறையும் ஏன்னா சில பேருக்கு இந்த பிரயோகம் பண்ணும்போது என்னடா உடம்பெலாம் சின்ன சின்ன பிம்பிள்ஸ் வருது அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க அது இந்த சூடுனால் வரதான் செய்யும் ஆனால் ஒரு ஸ்டேஜில் இதெல்லாம் நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னு சொல்ல சொல்லும் பொழுது எல்லா விஷயத்துலேயுமே உங்களுக்கு ஜெயிக்க ஆரமிச்சிடும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அதில் நீங்கள் இந்த மந்திர பிரயோகங்கள் இந்த தெய்வத்தை நீங்கள் ஒரு பக்கம் நீங்கள் போகும்பொழுது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த தெய்வத்துக்கு ஒரு ஸ்டேஜில் உங்களை ரொம்ப பிடிச்சி போயிடும் அப்போது வந்து எல்லா காரியமுங்க இந்த காரியம் அந்த காரியம் இல்லைங்க எல்லா காரியத்திலையுமே வெற்றிகள் வந்து அந்த இறைவன் கொடுப்பாருங்கிறதுல எல்லாம் மாறுபட்ட கருத்தே கிடையாது அதே மாதிரியே என்னுடைய ஒரு அன்பான கோரிக்கை நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலேயே சொல்கிறது தான் இந்த தெய்வத்தை வழிபடுறத தயவு செஞ்சு அடுத்தவங்கள்ட்ட பெருமையாக சொல்லாதீங்க நான் அப்படி செஞ்சேன் நான் கோயிலுக்கு போனேன் நான் உண்டியலில் இவ்வளோ பணம் போட்டேன் நான் இத்தனை பேருக்கு தானம் பண்ணேன் இத்தனை பேருக்கு தர்மம் பண்ணினேன் ஃபஸ்ட்டு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும் பொழுது அது அவங்க உதவி செஞ்சவங்களுக்கு தெரிஞ்சாவே போதும் கடவுளுக்கு அது கண்டிப்பாக தெரியும் இதுக்கு வந்து நமக்கு ஒரு விளம்பரம் கொடுத்துட்டோ அடுத்தவங்கள்ட்ட இப்போ என்கிட்ட ஜோதிடம் பார்க்க வரும்போது சில நேரத்தில் ரொம்ப வருத்தமாக இருக்கும்ண்ணா இந்த அண்ணன் செஞ்சேங்க நான் அதை செய்வேங்க ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுவேங்க இதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க அப்படிங்கும் போது அந்த உதவி செஞ்சதுக்கான பலனே இருக்காது அதாவது உதவி பெற்றவங்க வந்து அவங்க சொல்லி தான் அவங்களுக்கு தெரியணுமே ஒழிஞ்சு உதவி செய்கிறவங்க வந்து வெளியே சொல்லக்கூடாது அதனால் இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் அந்த பிரயோகங்கள் பண்ணும்போதும் அடுத்தவங்களுக்கு பண்ணும்போதும் அதே மாதிரி நிறைய உதவி செய்யுங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க அதாவது நீங்கள் நூறுரூவா சம்பாதிக்கிறீங்கன்னா ஒருத்தருக்கு பத்து ரூபா கூட காசு இல்லாமல் இருப்பாங்க அப்போது அவங்களுக்கு போய் அந்த நேரத்தில் நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் லோக்கா சமஸ்தா சுக்கினா போக வந்தோம் அவங்க மனசார உங்கள ஒரு வாழ்த்து போடுவாங்க பாருங்க அவங்க சாமி கும்புறவங்களாக இருக்கட்டும் மனிதத்தை நம்புறவங்களாக இருக்கட்டும் பகுத்தறிவாளராக இருக்கட்டும் எப்படி வேணால் இருக்கட்டும் ஆனால் அவங்க உங்களுக்கு செய்யக்கூடிய பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா மனசார அது உங்களுக்கு ஒரு காலத்தில் வரக்கூடிய ஒரு கெட்ட காலங்கள் வரும் பொழுது யாராக இருந்தாலும் சரிங்க நீங்களாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி ஜோதிடர்லாம் கடவுள்லாம் கிடையாது அப்படிங்கும்போது யாராக இருந்தாலும் ஒரு தீய காலங்களும் நல்ல காலங்களையும் அனுபவிச்சே ஆகணுங்கிறது தான் விதி சரிங்களா அப்படிங்கும்பொழுது அந்த காலங்களில் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த உதவிகள் வந்து அவங்க மனசார ஆசீர்வாதம் பண்ண விஷயங்கள் உங்களை காப்பாற்றுங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது அன்பர் நாளை மற்றும் ஒரு த சாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ ஓம்